இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது, மூன்றாம் உலக போரை பற்றி சொல்லுங்கள் என்று. அவர் சொன்னார், மூன்றாம் உலக போரை பற்றி எனக்கு தெரியாது, நான்காம் உலக போரை பற்றி வேண்டுமென்றால் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். என்ன ஐயா, உங்கள்கிட்ட மூணாம் உலக போரை பற்றி பேசினா நீங்கள் நாலாவது சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னபோது, அவர் சொன்னார், மூன்றாம் உலக போர் என்று ஒன்று நடந்தால் இந்த உலகத்தில் 90% மக்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னார். அதனால் தான் நான் நான்காம் உலக போரை பற்றி பேச விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே ஒரு பட்டனை தட்டிவிட்டால் இன்றைக்கு உலகமே பல கண்டங்களே அழியக்கூடிய நிலைமைகளில் இன்றைக்கு மனிதன் வளர்ந்துள்ளான். ஆகவே இயற்கையிலேயே மனித மனம் விரும்புவது இந்த அமைதியைத்தான், இல்லையா? ஆளும் எதிர்கட்சியாக இருக்கும்போது சண்டை போட்டுக்கொள்கிற அல்லது கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்சிகள் தாங்கள் ஆளுகின்ற போது அந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகப்பெரிய இராணுவ தளவாளங்களை எல்லாம் வைத்து கொண்டு மற்ற நாடுகளின் மீது போர் செய்யக்கூடிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் கூட தன்னுடைய நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறது. ஆகவே மனிதன் அமைதியை விரும்புவனாகத்தான் இங்கே இருக்கிறான். ஆகவே அந்த பட்டியலில் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு அமைதியை எவ்வாறு ஏற்படுத்தினார் என்ற அந்த பட்டியலின் தொடர்ச்சியாக ஆறாவது கட்டளையாக நபிகள் நாயகம் சொன்னது, அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். யார் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். இதிலே நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்றெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்க தேவையில்லை. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒரு இறை நம்பிக்கையாளரின் கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோல் நமது சமுதாயம் தவறுகளை செய்கின்ற போதும் அதையும் நாம் கண்டிக்க வேண்டும். முஸ்லீம் செய்கிற தவறை முஸ்லீம்கள் கண்டிக்க வேண்டும், இந்துக்கள் செய்கிற தவறை இந்துக்கள் கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இந்து செய்கிற தவறை கண்டிப்பது எனக்கு லேசது, ஏன்னா நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் ஒரு முஸ்லீம் செய்கின்ற தவறை கண்டிப்பது என்பது எனக்கு மிகவும் கடினம். ஏனென்றால் என்னை நயவஞ்சகன் என்பார்கள், துரோகி என்பார்கள், ஓட்டு கொடுக்கிறான் என்று சொல்வார்கள். ஆகவே நமது சமுதாயம் செய்கின்ற தவறை, ஒரு முஸ்லீம் செய்கின்ற தவறை கண்டிப்பது என்பது மிகவும் கடினம். ஆகவே இவ்வாறு உண்மையை சொல்லும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதனை நீங்கள் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், தனது சமுதாயம் செய்கிற தவறுகளுக்கு துணை போவதற்கு பெயர்தான் இனவெறி என்று சொன்னார்கள். ஒரு தோழர் அவரிடத்திலே வந்து கேட்டார், இனவெறி என்றால் என்ன என்று கேட்டார். சாவனிசம் என்று சொல்வார்கள், இனவெறி என்றால் என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை நேசிப்பது இனவாதம் அல்ல, இனவெறி அல்ல, மாறாக தனது சமுதாயம் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் துணை போகிறானே அதற்கு பெயர்தான் இனவெறி என்று சொன்னார்கள். நேசிப்பது என்பது மனிதனுக்கு இயற்கையாக உள்ள ஒரு விஷயம். ஒரு முஸ்லீம் முஸ்லீமை நேசிப்பதும், ஒரு தமிழன் தமிழனை நேசிப்பதும், ஒரு இந்தியனை நேசிப்பதும் இயற்கையான விஷயம்தான் இங்கு. ஆகவே தனது சமுதாயம் தான் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் துணை போகிறானே அதையெல்லாம் சரி என்று சொல்கிறானே அதுதான் தவறு என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே முஸ்லீம் செய்கிற தவறையெல்லாம் சரி என்று சொன்னால் அதற்கு பெயர் முஸ்லீம் வெறி. தமிழன் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் சரி என்று சொன்னால் அதற்கு பெயர் தமிழன் வெறி. ஆகவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் அநீதி இழைக்கிறான் என்று உங்களுக்கு தெரிந்த பின்னும், நன்றாக தெரிந்த நிலையிலும் நீங்கள் அவனுக்கு துணை போவது நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். எவ்வாறு சொன்னார்கள், நீங்கள் ஒருவன் அநீதி இழைக்கிறான் என்று உங்களுக்கு நன்றாக அறிந்திருந்தும் அந்த நிலையில் நீங்கள் அவனுக்கு துணை போவது நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றதற்கு சமமாகும் என்று சொன்னார்கள். ஆக இனவெறி சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் என்றுமே மனதிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே அடுத்ததாக இந்த கலவரங்கள் நடக்கும்போது, வன்முறைகள் நடக்கும்போது நாம் அங்கே சும்மா இருந்து விடாமல் அவர்களுக்கு மத்தியில் நாம் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கோயம்புத்தூரிலும் கர்நாடகாவிலும் கலவரம் நடந்தபோது எத்தனை ஆன்மீக தலைவர்கள் அங்கே சென்று அங்கே பார்த்தார்கள், அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்தார்கள் என்றால் இல்லை. எல்லா மதத்திலும் என்ன சொல்கிறார்கள், அன்பு என்கிறார்கள் இந்த மதவாதிகள், இரக்கம் என்று சொல்கிறார்கள், கருணை சொல்கிறார்கள், சமாதானம் என்று பேசுகிறார்களே தவிர, யாராவது அங்கே போய் அந்த இடத்திலே கலவரம் நடக்கின்ற இடத்திலே சமாதானம் செய்கிறார்கள் என்றால் இல்லை. எல்லோரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எந்த முல்லா சென்றார் அல்லது எந்த பாஸ்டர் சென்றார் அல்லது எந்த
ஒரு மத குருமார்கள் அங்கே சென்று அமைதியை ஏற்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இவர்கள் பேசுவது அன்பு அன்பு என்று பேசுகிறார்களே தவிர இதையெல்லாம் யார் தடுப்பது? நாம் தடுக்காமல் இதனை யார் தடுப்பது? ஆகவே பரமக்குடியிலே பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் சென்று அந்த பிரச்சனையை தீர்க்க உதவியவர் தவத்திரு குன்னங்குடி அடிகளார் அவர்கள். ஆகவே நபிகள் நாயகத்திடம் ஒரு முறை தோழர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார், தொழுகை விடவும் நோன்பை விடவும் தான தர்மங்கள் செய்வதை விடவும் சிறந்த செயலை சிறந்த அறத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகத்திடம் அந்த தோழர்கள் சொன்னார்கள், நாயகமே சொல்லித்தாருங்களேன் என்று சொன்னார்கள். ஆம் சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இரண்டு பேருக்கு மத்தியில் சண்டை போடுகின்ற இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் சமாதானங்களை செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஆக பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் ஏதோ ஒரு சண்டை என்றால் அங்கே நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அழகல்ல, ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. ஆனால் இங்கே நடப்பது பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நம்ம வீட்டில் இல்லையே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிரச்சனை வந்துச்சா அப்படின்ட்டு. அதனை நின்று வேடிக்கை பார்ப்பதும் அதற்காக கமெண்ட்ஸ் கொடுப்பதும் இதுதான் வந்து இன்றைக்கி நடக்குது. ஆனால் ஒரு நல்ல மனிதன் ஒரு இறை நம்பிக்கையாளன் செய்யக்கூடிய விஷயம் அவர்களை குறித்து நீங்கள் மனம் வருந்த வேண்டும். இவ்வாறு இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே இவருடைய குடும்ப நிலை என்னாகும், இவருடைய குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும் என்று ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் ஒரு உண்மையான மனிதன் நினைக்க வேண்டும். ஆக மனித மனம் இறக்கப்படாமல் அதனை ரசித்தால் அவன் மனிதனே இல்லை, அவன் மனிதனே இல்லை இல்லையா? அவனுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஒரு பேர் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் அங்கே சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகத்துடைய கட்டளை. ஏழாவது, மக்கள் சேவை நாட்டு சேவை. இவ்வாறு செய்வதன் மூலமாக அந்த இணக்கம் அதிகமாகும், அந்த வெறுப்புணர்வு அகன்று செல்லும். இவற்றில் இந்த விஷயத்தில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும், எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த வே டு பாரடைஸ் கிளாஸ் அந்த ஒரு காரியத்தை தான் செய்கிறது இல்லையா? நீங்கள் பார்த்தீர்கள், மழையிலும் வெள்ளத்திலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக சென்று உண்மையிலேயே அந்த வீடுகளை எல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி ஒரு சார்ட் எடுத்து யாருக்கு அந்த பொருள் உதவி, அந்த யாருக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சென்று இவர்கள் உதவி செய்தார்கள். ஆகவே இவ்வாறு சமூக சேவை மக்கள் சேவை செய்யும் போது அங்கே அந்த மக்களிடத்தில் இருக்கிற வெறுப்பு அகலும். தனசேகர் என்ற ஒரு சகோதரர் கூட சொன்னார், அவர்கள் வந்து என்னுடைய ஆட்டோ முழுமையாக அதிலே மூழ்கிவிட்டது, இவர்கள் வந்து எனக்கு உதவினார்கள், அங்கே வெறுப்பு மறைகிறது. ஆகவே நாட்டுக்காக செய்கிறோம் மக்களுக்காக செய்கிறோம் என்று அங்கே வரும்போது துவேஷங்கள் மறைகின்றன. நமது சுதந்திரம் கிடைப்பதற்காக நாம் என்ன செய்தோம்? இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தோம். ஆனால் விரட்டி அடித்து இன்றைக்கு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இவ்வாறு செய்வதனால் அங்கே வெறுப்புணர்வு தான் மிஞ்சுமே தவிர அங்கே அமைதி இருக்கிறாது. ஆகவே சமூக சேவை நாட்டு சேவை நீங்கள் செய்வதன் மூலம் இதயங்களை நீங்கள் இணைக்கலாம். ஆகவே அந்த சக்தி இந்த சமூக சேவைக்கு சோசியல் ஒர்க்குக்கு இருக்கு. இன்னும் குரான் மிக தெளிவாக சொல்கிறது, எந்த பணி நல்லதாகவும் இறையச்சத்திற்குரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோருடன் நீங்கள் சேர்ந்து ஒத்துழையுங்கள். ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் நீங்கள் எவருடனும் ஒத்துழைக்காதீர்கள். வசனம் அத்தியாயம் 5:2. மக்கள் சேவையில் இனம் மொழி என்று நீங்கள் பாராமல் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்றெல்லாம் இருக்காது. நீங்கள் குரானுடைய வசனங்களையோ அல்லது நபிமொழிகளையோ என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்கள் சேவை என்று வரும்போது அங்கே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்றெல்லாம் வராது, மனிதர்கள் என்றுதான் வரும் என்பதை இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரனின் முன்னுரிமைகளை பற்றி ஒரு தோழர் நபிகள் நாயகத்திடம் வந்து கேட்டார், என்னிடம் நிறைய அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய தலைவாசல் எந்த வீட்டுக்காரனின் தலைவாசல் உன்னுடைய வீட்டு வாசலின் அருகில் உள்ளதோ அவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் என்று சொல்லவில்லை நபிகள் நாயகம், முஸ்லீம் என்று சொல்லவில்லை. எந்த தலைவாசல் உங்கள் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் உள்ளதோ அவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக சமூக சேவையை பொறுத்தவரை நீங்கள் மனிதநேயத்தை மதத்தை கடந்த மனிதநேயத்தை பின்பற்றுவது மதத்தை கடந்த மனிதநேயத்தை நீங்கள் மேலோங்க செய்வது சிறந்தது. இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம்,
ஒரு வீட்டில் இறப்பு நடந்துவிட்டால் அந்த வீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு நீங்கள் சமைத்து கொடுங்கள். ஏனென்றால் அவர்கள் சமைக்க மாட்டார்கள், இன்னும் அவர்கள் துக்கமாக இருப்பார்கள். இந்த பழக்கம் இன்னும் பல கிராமங்களில் பல முஸ்லிம்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே மதங்களை கடந்த மனிதநேயம் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். எட்டாவது கட்டளை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கு உறவுகளுக்கு தடையாக இருப்பது இந்த புரியாமை, அறியாமை. இந்துக்களுக்கு முஸ்லிம்களை பற்றி தெரியாது, முஸ்லிம்களுக்கு இந்துக்களை பற்றி தெரியாது. இவர்களின் நம்பிக்கை என்ன, இவர்களின் கலாச்சாரம் என்ன, இவர்களின் வழிபாடு என்ன, இவர்களின் பிரச்சனைகள் என்ன, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தெரிந்தாலும் இந்த பத்திரிகைகள் மூலமாகவோ அல்லது டிவி மூலமாகவோ தெரிந்து கொள்வது தானே தவிர, ஆக புரிதல் ஏற்படும் போதுதான் அங்கே உள்ளங்களில் நெருக்கம் ஏற்படும். நாலேஜ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கம்யூனிட்டிஸ் என்று சொல்வார்கள். நாலேஜ் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கம்யூனிட்டிஸ். ஆக அறிதல் புரிதல் தான் இந்த இடைவெளியை குறைக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்டர்ஃபைட் டைலாக் என்று சொல்வார்கள், அல்லது இன்டர் கம்யூனிட்டி டைலாக் என்று சொல்வார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் உங்களுக்கு வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே நீங்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்பதாவது கட்டளையாக நபிகள் நாயகம் சொன்னது, நீங்கள் வரலாற்றை சரியான கோணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை தவறாக புரிந்து கொள்வதால் அங்கே இணக்கம் பாதிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வரலாற்றை எழுதியவர்கள் வெள்ளையர்கள் இல்லையா? அவர்கள் செய்தது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்வார்கள். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, மக்களுடைய உள்ளங்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியை தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே அவர்கள் வரலாற்றை திருத்தி எழுதி அதிலே வகுப்புவாதத்தை புகுத்தி மக்களுடைய உள்ளங்களை பிளக்க செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர் பிபின் சந்திரா அவர்கள் சொல்வார்கள், வகுப்புவாதம் எங்கிருந்து உருவாகிறது தெரியுமா? வகுப்புவாதம் வகுப்பறைகளிலிருந்து தான் அது உருவாகிறது என்று சொல்வார்கள். ஆகவே தவறாக கற்பிக்கப்பட்ட ஒரு போதனைகள் மூலமாக இவைகள் உருவாகின்றன. அப்படியென்றால் நாம் வரலாற்றை எப்படி அணுகுவது? ரீட் வித் யுவர் ஓப்பன் மைண்ட், வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் என்று சொல்வார்கள். ஒரு தெளிந்த மனதுடன் நீங்கள் வரலாற்றை அணுக வேண்டும். ஏற்கனவே தேக்கி வைத்திருக்கிற சில கருத்துக்களையோடு நீங்கள் வரலாற்றை அணுகினால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்த கருத்துக்களே வந்து கொண்டிருக்கும். ஆகவே முரண்பாடுகள், வரலாற்றில் உள்ள முரண்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மன்னரை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அந்த மன்னர் இந்து கோயில்களை எல்லாம் இடித்தார் என்று. அதே மன்னரை பற்றி சொல்லப்படுகிறது, இவர் மானியங்களை அளித்தார் என்று. இதில் எது உண்மை, எது சத்தியம்? அவர் மானியம் வழங்கியது உண்மையா, அல்லது அவர்கள் கோயிலை இடித்தது உண்மையா? நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். நான் அவுரங்கசீப்பை தான் சொல்கிறேன். அவுரங்கசீப் கோயில்களை இடித்தார். எந்த ஒரு வரலாற்று புத்தகத்திலும் இல்லாமல் இருக்காது இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பினாலே கோயில்களை இடித்தார். இதுதான் நாம் வரலாற்றில் படிப்பது. ஒருமுறை ஒரிசாவுடைய கவர்னராக இருந்த பிஎன் பாண்டே, அவர் வரலாற்று ஆசிரியராகவும் இருந்தார். அவரிடத்திலே ஒருவர் வந்தார், சில தஸ்தாவேஜுகளை கொண்டு வந்து, பாரசீக மொழியிலே அது இருந்தது. அதனை அவரிடத்திலே கொடுத்து அவர் சொன்னார், அவர் கையிலே கொடுத்து இது சொன்னார், இதை படித்து பாருங்கள், படிக்க சொன்னார். அது பாரசீக மொழியிலே இருந்தது. அவ்வாறு அவர் படிக்கும்போது அவருக்கு ஆச்சரியம், பல கோயில்களுக்கு அவுரங்கசீப் மானியம் வழங்கியதற்கான தஸ்தாவேஜுகள் அவை. பல கோயில்களுக்கு அவுரங்கசீப் மானியம் வழங்கியதற்கான தஸ்தாவேஜுகள். ஆகவே வரலாற்றை சரியாக புரிந்து கொள்வது நம்முடைய கடமை. மன்னர்கள் போட்டுக்கொண்ட சண்டைகள் எல்லாம் மத சண்டைகளாகாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மன்னர்கள் போட்டுக்கொண்ட சண்டைகள் எல்லாம் மத சண்டைகளாகாது. இந்து ராஜாவாக இருப்பார், அவருடைய தளபதி யார் இருப்பார், முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார். அதே போல வந்து இந்து முஸ்லீம் ராஜாவாக இருப்பார், அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருப்பார்கள். இருவரும் சண்டை கொட்டு, அவர்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் அவருடைய ஆட்சிக்காகவும் அவர்களுடைய அதிகாரத்துக்காகவும் சண்டை போட்டு கொண்டதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே அமைதி குலையும். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு மோதிக்கொள்ளக்கூடாது. அதற்கான ஒரு சிறிய வீடியோவை, இந்த வரலாற்றை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சின்ன வீடியோவை வந்து நான் உங்களுக்கு இப்பொழுது போட்டு காண்பிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஓரிரு கருத்துக்களை சொல்லி நான் முடித்து அவருக்கு இடம் கொடுத்து விடுவேன். அவுரங்கசீப் கோயில்களை எல்லாம் இடித்தார். 800 காலம் முஸ்லிம்கள் ஆண்டிருக்கிறார்களே, அவர்கள் கோயில்கள் எல்லாம் இடித்திருந்தால் இன்றைக்கு பழமையான கோயில்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றனவே, எப்படி இவை மிஞ்சின?
வாழால் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்களே, எண்ணூறு வருஷம் ஆண்டுகிறார்கள் முஸ்லீம்கள். இன்றைக்கு வாழால் பரப்பப்பட்டிருந்தால் இந்திய நாட்டிலே எல்லோருமே முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே. ஏன் இல்லை? பெரும்பான்மையாக கூட இல்லையே. ஏன் சிறுபான்மை? தலைநகரமாக இருந்து டெல்லியிலேயே பெரும்பான்மையாக இல்லையே. ஏன் சிறுபான்மை? எவ்வளவு பைகள்! அண்மையிலே மதுரை ஆதீன வரலாறு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரை ஆதீன வரலாறு, ஆதீன பீடாதிபதி எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதை படித்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். அதில் என்ன இருக்கிறது? அவுரங்கசீப் மதுரை ஆதீனத்திற்கு பூஜை தளவாட சாமான்கள் டெல்லியிலிருந்து அனுப்பி வைத்தார் இருக்கிறது. ஆவணம், ரெக்கார்ட். அவரைத்தான் பார்த்து சொல்லுகிறார்கள் கோயில்கள் எல்லாம் இடித்தார். இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவுரங்கசீப் காசியில் இருக்கிற ஆலயத்தை இடித்தார், எழுதி வச்சிருக்கிறார். இந்துக்கள் படித்தால் கொதிக்கத்தான் செய்வார்கள், கொதிக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறோம். அவுரங்கசீப் இடித்தாரா? ஆம், இடித்தார். ஏன் இடித்தார் அதை சொல்ல மாட்டார். அவுரங்கசீப்பும் அவருக்கு கப்பம் கட்டுகிற சிற்றரசர்களும் சேர்ந்து பயணம் போய் கொண்டிருந்தார்கள். காசியை நெருங்கும் பொழுது இந்து மன்னர்கள் சொன்னார்கள், மாமன்னரே, இது எங்களுடைய புனித தலம், எங்களுக்கு ஒரு நாள் இங்கே நீங்கள் ஓய்வு கொடுத்தால் நாங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடுவோம் என்று சொன்னார். அந்த அவுரங்கசீப், மத வெறியர் என்று சொல்லப்படுகிற அந்த அவுரங்கசீப், தாராளமாக நீங்கள் வழிபட்டு வாருங்கள், ஒரு நாளைக்கு நான் இங்கே தங்குகிறேன் சொன்னார். அப்படியே எல்லோரும் வழிபட்டு விட்டு வந்து விட்டார்கள். மாலை நேரம் திரும்பி விட்டார்கள். ஆனால் சோதித்து பார்த்த பொழுது ஒரே ஒரு ராணி திரும்பி வரவில்லை. தேடி பார்த்தார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் மன்னர் அவுரங்கசீப் இடத்தில் முறையிட்டார். மன்னரே, ஒரு ராணியை காணோம், நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. உடனே போர் வீரர்கள் அழைத்து அவர் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வாருங்கள்னு அவுரங்கசீப் அனுப்பினார். தேடி கண்டுபிடித்தார்கள் அந்த ராணியை. எங்கே தெரியுமா? காசி ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு கீழே ஒரு நிலவரை. அந்த நிலவரையில் அந்த ராணி நிர்வாணமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார். அந்த கோயிலினுடைய பூசாரி இந்த ராணியை கடத்தி சென்று கோயிலுக்கு உள்ளேயே கர்ப்ப கிரகத்துக்கு கீழேயே கர்ப்பம் உண்டாக்குகிற வேலையை செஞ்சது. இதை பார்த்தவுடனே துடித்த இந்து மன்னர்கள், மன்னரே, இந்த கோயில் தீட்டாகிவிட்டது, இதில் வழிபடக்கூடாது. நாங்கள் இதில் வழிபட மாட்டோம். என்ன செய்ய வேண்டும்? இது உங்கள் விஷயம், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். இதை இடித்து விடலாம். இதை இடித்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு புதுசாக கோயில் கட்டிக் கொடுங்கள் என்று சொல்ல, அதற்காக இடிக்கப்பட்டு இன்றைக்கு நிற்கிற காசி ஆலயம் அவுரங்கசீப்பினால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வரலாற்றை அப்துல் ரஹ்மான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, பேராசிரியர் பாண்டே சொல்லுகிறார். இங்க இருக்கிறார் திவான், அவரை கேட்டால் சொல்லுவார். ஒன்றா இரண்டா அப்படி புரட்டுக்கள், எங்களை பயங்கரவாதி என்கிறான், அந்நியன் என்கிறான், நாங்கள் எப்படி அந்நியன் ஆவோம், இந்திய தேசத்தை பிரிவினை செய்தவர்கள் என்கிறான், இந்தியான ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்களே நாங்கள் தானே, 86 தேசம்தான் வச்சிருந்தீங்க, அலாவுதீன் ஹெல்ஜி அல்லவா அதை ஒரே நாளாக ஆக்கி கொடுத்தார், யாராக்கி கொடுத்த இந்த நாட்டை ஒரு இந்திய நாடுன்னு சொல்லி எத்தனை பழிபாவங்கள், பொய்யுரைகள். அதனாலே மதிப்பிற்குரிய வைகோ அவர்களே, நாங்களும் போராடுவோம், நாங்களும் சும்மா இருக்க போறதில்லை. ஆக இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நடந்த தவறுகளுக்கெல்லாம் சரி காண வேண்டும் என்று நீங்கள் புறப்பட்டால் அதற்கு முடிவு கிடையாது. நாட்டில் பகைமைதான் ஓங்கி ஒற்றுமை அங்கே குலையும். வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டுமே தவிர அது போன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே உள்ள பல கோயில்கள் சமண கோயில்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவையெல்லாம் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன. புத்த விகார்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன. புத்த மதம் இந்தியாவில் தோன்றிய மதம், அது இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. ஸ்ரீலங்காவிலும் ஆசியாவின் பிற பகுதிகளிலும் இன்று புத்த மதம் உள்ளது. ஆகவே புத்த விகார்கள் எல்லாம் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன.
இவையெல்லாம் என்னுடைய கருத்தல்ல, இவையெல்லாம் வரலாற்று உண்மைகள். இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று புறப்பட்டால் எங்கே போய் முடிய போகிறது இது? ஆகவே வரலாற்றில் எங்கேயோ நடந்த தவறுக்காக, மன்னர்கள் செய்த தவறுக்காக இப்பொழுது பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் இறங்கினால் அங்கே அமைதி குலையும், அமைதி குலைந்து மக்கள் சீர்குலைவார்கள் என்பது. இறுதியாக நான் சொல்லி முடிப்பது, நபிகள் நாயகம் சொன்னது, மிகச்சிறந்த நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை தடுங்கள். நன்மையை கொண்டே நீ தீமையை தடு என்பது குர்ஆனுடைய வசனம். ஒருவேளை உங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டால் அதனை நியாயமான முறையிலே தான் நீங்கள் போராடி அதனை பெற வேண்டுமே தவிர, நீங்கள் அநியாயமான முறையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இன்னும் குர்ஆன் சொல்கிறது, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, மிகச்சிறந்த நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்தால் என்ன நிகழும்? உங்களுடைய உற்ற பகைவர்களும் உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள் இல்லையா? ஆகவே இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தீமைக்கு தீமை செய்தால் என்ன நடக்கும்? நெருப்பை கொண்டு நெருப்பை அணைக்க முடியுமா என்ன? கண்டிப்பாக முடியாது. ஒரு தண்ணீரை கொண்டுதான் அதனை அணைக்க முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், அழுக்கு துணி அழுக்கை அகற்றாது, அழுக்கு துணி அழுக்கை அகற்றாது. ஆகவே அழுக்கை அகற்ற வேண்டுமென்றால் நீங்கள் சுத்தமான பொருளையோ அல்லது சுத்தமான துணியை கொண்டுதான் அகற்ற வேண்டும். ஆகவே தீமைக்கு இன்னொரு தீமை, பழிவாங்குதலுக்கு இன்னொரு ஒரு பழிவாங்குதல் என்று போய்கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனை முடியாது. பெருமானார் இடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார். அவர் வந்து கேட்டார், நான் என்னுடைய சொந்த பந்தங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு என்னை கேவலப்படுத்துகிறார்கள், என்னை துன்பம் தருகிறார்கள். நான் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்தாலும் அவர்கள் என்னிடத்தில் நல்ல முறையில் நடப்பதில்லை, நான் என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீர் அப்படியே இரும். அவ்வாறு செய்தால் நீங்கள் அவருடைய முகத்தில் கறி பூசியதற்கு சமம், நீங்கள் அவருடைய முகத்தில் கறி பூசியதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் இவ்வாறு செய்தால் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பான் என்று சொன்னார்கள். வள்ளுவன் சொல்வதைப் போல, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஆக தீமை செய்வதற்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு சரியான வழிமுறையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே வந்துள்ள சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதிக்காக அநீதி செய்தால் எப்படி, நியாயங்களுக்காக எப்படி அநியாயம் செய்ய முடியும்? இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு பலரும் தனக்கு அநியாயம் ஏற்பட்டுவிட்டது என்பதற்காக நியாயமான முறையிலே போராடாமல் அநியாயத்தை கையிலே தூக்கிவிடுகிறார்கள். அதனால் பல கலவரங்கள் வெடிக்கின்றன. நோக்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும், அதனை அடைகின்ற வழிமுறையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நல்ல நோக்கத்திற்கு தீமையான வழிமுறைகளை கையாள முடியாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே இதற்கு இஸ்லாத்தில் அமைதி அனுமதியும் இல்லை. ஆகவே நீங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் உங்கள் மீது துவேஷம் கற்பித்தாலும் சரி, அல்லது நீங்களும் அவர்கள் மீது துவேஷம் கற்பிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் பொய்யான செய்திகளை உங்கள் மீது பரப்பினால் நீங்களும் அவர்கள் மீது பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இந்த 10 கட்டளைகளை நீங்கள் மனதில் கொண்டால் இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகமே அமைதி பெறும். ஆகவே மீண்டும் இந்த 10 கட்டளைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்மை பிளப்பது ஆதிக்க மனப்பான்மை, நம்மை இணைப்பது அன்பு மனிதநேயம் என்பது அடிப்படை. 1. முதல் கட்டளை, மனிதர்கள் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல். 2. கட்டளை, உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட் டு ஆல். எல்லாருடைய உணர்வுகளையும் நீங்கள் மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட் டு ஆல். 3. வேற்றுமையில் ஒற்றுமை, இப்பொழுது நமக்கு தேவை யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆகவே வேற்றுமையில் ஒற்றுமை. 4. கட்டளை, சம உரிமைகள் சம வாய்ப்புகள், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இது முக்கியமானது. 5. எல்லோரும் நல்லவரே, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் குட் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். 6. கட்டளை, அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், ரேஸ் யுவர் வாய்ஸ் ஃபார் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். ஆகவே 7. கட்டளை, நாட்டு சேவை மக்கள் சேவை, சோசியல் ஒர்க் அண்ட் பேட்ரியாட்டிசம் என்று சொல்வார்கள், அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 8. ஒருவரை ஒருவர் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிபடி ஃபீலிங்ஸ் என்று சொல்வார்கள். 9. வரலாற்றை சரியான கண்ணோட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நோ டு த ரைட் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். 10. நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை களைய வேண்டும், டூ குட் டீட்ஸ் ஃபார் யுவர் எனிமீஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இதனை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த கட்டளைகளை நபிகள் நாயகம்
ஏற்படுத்திய அந்த பத்து கட்டளைகளை நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது மக்களிடத்திலும் நீங்கள் அமல்படுத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் இந்த நாடும் இந்த மக்களும் அமைதி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திப்போம். இறைவா எங்களுக்கு வாழ்வையும் எங்களுக்கு அழகிய இந்த நிலையையும் ஏற்படுத்தி கொண்டதற்காக நாம் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் மக்களை நல்ல வழியின்பால் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் தீமையிலிருந்து மக்களை காப்பாற்றி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக இறைவா நாங்கள் உங்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று கூறிய வண்ணமாக எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவனா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன்.